ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ഉമ്മ കിച്ചൻ. ഇന്നിക്ക് പൊട്ടാറ്റോ വെച്ച് ഒരു ഗ്രേവി, ചപ്പാത്തിക്ക് ഇഡ്ലി ദോശ ഇത് എല്ലാത്തക്കും സൂട്ട് ആകുന്ന മാതിരി ഒരു ഗ്രേവി എപ്പി പണ്ടതെന്ന് പാക്കലാം. നാ ഇങ്ങനെ ബേബി പൊട്ടാറ്റോ വന്ന് വേഗം വെച്ച് വെച്ചിരിക്കുങ്ങ. രണ്ട് മൂന്ന് വിസിൽ വിട്ടിട്ട് നല്ല വെന്തിരിക്ക്. ഇതിൽ അരക്കർക്ക് വന്ന് രണ്ട് പെരിയ വെങ്കായം എടുത്തിരിക്കുങ്ങ. ഒരു തക്കാളി, അതായത് നമ്മൾ തൈര് ചേർത്തതിനാല നമ്മൾ പുളിപ്പിരിക്കും ഇല്ലെങ്കിലും അതിനാല ഒരു തക്കാളി എടുത്തിരിക്കുങ്ങ. നിങ്ങൾ ആപ്പിൾ തക്കാളി ആയിരുന്നാൽ രണ്ട് കൂടെ ചേർത്തിക്കലാം. ഇത് വന്ന് നാട്ടു തക്കാളി. അപ്പുറം ഒരു പട്ട, രണ്ട് മൂന്ന് ഗ്രാമ്പ്, കൊഞ്ചും മുന്തിരിപ്പരിപ്പ്, ഇതിൽ വന്ന് മസാല ആഡ് പണിക്കലാം. കാൽ ടീസ്പൂൺ ഇത് അരക്കിറക്കുങ്ങ. കാൽ ടീസ്പൂൺ മഞ്ചത്തൂള്, മല്ലിത്തൂള് ഒരു രണ്ട് ടീസ്പൂണ്, എല്ലാം സെറ്റ് വിഴുത അരച്ചിടലാങ്ങ. നമ്മൾ കാരത്ത് എന്ത മാതിരി മുളകാത്തൂൾ, ചിക്കൻ മസാല ആഡ് പണ്ടോ അതിനാൽ നാ ഹാഫ് ടീസ്പൂൺ പോട്ടിരിക്കുങ്ക. ചിക്കൻ മസാല വന്ന് ഒരു ഒന്നര ടീസ്പൂൺ. അപ്പുറം കസകസ വന്ന് ഒരു ടീസ്പൂൺ, ചിന്ന സ്പൂൺക്ക് ഒരു ടീസ്പൂൺ ആഡ് പണിക്കലാം. அவ்வளோதான். நம்ம வந்து தாளிக்கும்போது கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு, தயிர் வந்து கால் கப் எடுத்துருக்குறேங்க, ரெண்டு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அரை டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோதான் உப்பு எண்ணெய், இவ்வளோதான் தேவையான பொருள். இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கடாயி வச்சுருக்குறேங்க. இதில் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஃபஸ்ட் இந்த பொட்டேட்டோ வறுத்துடலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வணக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நல்ல மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் நல்ல கிறிஸ்பாயிடுச்சு. இதே மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இதிலே வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிட்டு நம்ம ஜீரகம் எல்லாம் தாளிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இந்த ரெசிபி வந்து. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு எண்ணெய் எடுக்க போகிறேன், ஏன்னா இது தீஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே ஆயில் வச்சுருக்குறேங்க. இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். ஒரு கொஞ்சம் சின்ன பிரிஞ்சி இலை போட்டுருக்கோங்க. ரெண்டு மூணு கறிவேப்பிலை இந்த இலை போட்டுடலாம். இதில் வந்து அரைச்சி வச்ச இந்த விழுது போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். ஜீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சா தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டதுனால நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதில்லை, எண்ணெயில் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நல்ல அரோமா வருது. நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராக் சால்ட்டுங்காட்டி உப்பு தெரியாது, கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வணங்கி சுண்டி வரட்டும். அப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் உருவக்கிழங்க போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல மசாலா வணங்கிடுச்சுங்க, எண்ணெயில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் கப்பு தயிருங்க. நல்ல கிளறி விட்டுடலாம். உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நான் எனக்கு அளவாக போட்டிருக்கிறேன். இப்போ தயிரோட ரோஸ்மெல் போகணும் நம்மளுக்கு.
ஒரு 5 நிமிஷம் இப்படியே வணக்கிட்டுருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. நல்ல உருளைக்கிழங்குல இந்த மசாலாலாம் பிடிக்கட்டும். கொஞ்சம் கிரேவி திக்காகட்டுங்க. அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடருங்க இது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவுறேங்க. இது நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் இங்கே பரிமாறியிருக்கிறேன். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.